அப்பாவோட பர்த்டே ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு நெக்ஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன். இது காலையில் திருச்சியில் வந்து டீ குடிக்கலாமேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணது. மேபி இந்த ரோட்டை பார்த்தாலே எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க, இது வந்து கொடைக்கானல் தேனி குமிலி அந்த போகிற ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா தேனி கிடையாது, வாகமான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கும்போது இது மாதிரி கைலாசநாதர் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் ஹில் மலையில் இருக்குது, தேனி போடுற வழியில். எக்ஸாக்டாக அந்த ஊர் பேர் நான் மறந்துட்டேன், ஏன்னா இது March 15 அன்றைக்கி எடுத்தது, அதனால நான் அந்த ஊர் பேரை மறந்துட்டேன். அங்கே தான் போனோம், அங்கே தான் எங்கள் அப்பாவோட பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கோவிலில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா, யாரும் இல்லை, கூட்டம் கிடையாது, கம்மியாக தானே கூட்டம் தான் இருந்துச்சு. அதனால் அங்கேயே வந்து நம்ம கேக் வந்து வெட்டிடலாம். ஏன்னா செம்ம வெயில், பயங்கரமான வெயில், நம்ம வந்து வாகமான் போகிறதுக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து கேக் வந்து அந்த கோவிலே வெட்டிட்டு, கொஞ்சம் பேர் கோவிலுக்கு வந்தாங்களா, அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து கேக் வந்து கொடுத்தாச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூ. விட்டுங்க விட்டுங்க விட்டுங்க, என்னடா இந்தாங்க இந்தாங்க வீடியோ. சரி, ரெக்கார்ட் பண்ண நமக்கு மறந்துட்டியாடி. ஆகுது ஆகுது, சும்மா சொன்ன. அந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்க மேபி கண்டுபிடிச்சிருக்கலாம், ஏன்னா நான் எங்கள் அப்பாவுக்கு வாங்கினது வந்து ரிங் தான் அப்படிங்கிறத. நான் வந்து ரிங் தான் வாங்கினேன், ஒரு கோல்டு ரிங் வாங்கினேன். அப்புறம் எங்கள் அண்ணன் அண்ணி ரிதுன் அவங்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க, அது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச். எனக்கு பார்க்கும்போதே கொஞ்சம் ஆசையாக தான் இருந்துச்சு, பேசாமல் நம்ம தூக்கிடலாமா அப்படின்னு. ஆனால் அது எங்கள் அப்பாவுக்கு வந்து கிஃப்டாச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இந்த கோவிலோட பேக் சைட் வியூ வந்து சூப்பராக இருந்துச்சுங்க, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு. பிகாஸ் கோயிலில் வந்து கூட்டமே கிடையாது, சில் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துடலாம். அப்புறம் இறங்கினதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு நேராக வண்டியை வந்து வாகமானுக்கு விட்டாச்சு. நம்ம வந்து நம்ம ஸ்டேட்லேருந்து அதர் ஸ்டேட் போகும்போது ஒரு ஜாலி எல்லாருக்குமே இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்பாடா நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போகிறோம், நிறையா பசங்களை சைட் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக வந்து அந்த பார்டரை வந்து கிராஸ் பண்ணோம். அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணோம். எனக்கு தெரியும் கேரளா பிரியாணி நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணது கிடையாது, பட் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ சாப்பிட்லாமேனு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணால் பிரியாணிக்கு தொட்டுக்கையாக வந்து அப்பளம் ஊறுகாய் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு கேரளா சாப்பாடுன்னு சாப்பிட ஆரம்பித்தோடனே வந்து ஒரு மாதிரி, என்ன சொல்கிறது, இதுதானா, ஐயோ இப்படி தான் நம்மளுக்கு முன்னால் போக போதா, அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பண்ண பிளான் ஒன்று, ஆனால் நடந்தது வேற ஒன்று, அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம், எங்களுக்கே தெரியல, நல்லா இருக்கு. பட் யாரும் வாக மாட்டே, ட்ரை பண்ணாதீங்க இந்த மாசம். சரி, விரைவில் சந்திப்போம். லாஸ்ட் டைம் நான் தேக்கடி வந்ததுக்கும் இந்த தடவை நான் தேக்கடி வாகமான் வந்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ், ஏன்னா சில் சில்னு இருந்துச்சு இந்த தடவை. நாங்கள் தப்பா சொல்லிட்டோம், நீங்க வாகமான் வாங்க, நல்லதான் இருக்கு, ஒன்றும் பேடாலாம் இல்ல, கொஞ்சம் வெயில் அடிக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதுதானே பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க. ஈவினிங் டைம்ல தான் வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கு, டே டைம்லாம் வெயில் கொளுத்தி எடுக்கிறாரு,
செம்ம வெயிலா இருந்துச்சு. க்ரீனிஷா தான் இருக்கு, பட் முன்னாடி இருந்த அந்த க்ரீனிஷ் வந்து இல்லை. ஓகே தான், வந்து விசிட் பண்ணலாம். காத்து ஒரு பக்கம், வெயில் கொளுத்து வர மாதிரி வர மாதிரி. கார்ல போகும்போது கொஞ்சம் சேஃப்டியா வரலாம், எல்லாரும் கொஞ்சம் சேஃப்டியா உட்காந்து வரணும். ஏன்னா டர்னிங் வந்து வெளித்தனமா இருக்கு, எங்களால முடியல. இந்த பாருங்க, எங்க அண்ணி முஞ்சல வெயில் அடிக்குதா, இந்த சைடு சில்லுன்னு இருக்கு. ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் சில். மணி ஒரே டிஸ்டர்பன்ஸ், நான் அப்புறம் வரேன், பாய். இப்பவே இப்படி இருக்கு, மே மந்த் எல்லாம் எப்படி இருக்குமோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வெயில் போற வரைக்கும் எந்த சைடும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். வேணும்னா நைட் டைம் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த சில்லை வந்து ஃபீல் பண்ணிட்டு போகலாம், அதுக்கு வேணால் வரலாம். நெக்ஸ்ட் டே என் ஃபேஸில் ஒரு சேஞ்ச் இருக்கும், அது வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு ஸ்பாட்டுக்கு போகலாமின்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டேன், அதாவது லிப்ஸ்டிக் மட்டும் போட்டேன். நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? கிளாஸ் பிரிட்ஜ். ஆனால் அது ஓப்பன், நாங்கள் போகிறதுக்குள்ளே மூடிடுவாங்களா திறந்துருப்பாங்களா போய் பார்த்தா தான் தெரியும். ஜீப் சவாரிலாம் தேவையில்ல, உங்களுக்கு டிரைவர் வேணா எங்கள் அப்பாவை காண்டாக்ட் பண்ணுங்க. அட்வென்ச்சர் ட்ரிப். ஐயோ சீரா இருக்கா, ஒரு பர்த்டே பேபி மாதிரி அவ டிரைவ் பண்றாரு. பறக்கிறார். ஆக்சுவல் பிளான் என்னன்னா, நாங்கள் வாகமான் நைட்டு வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வாகமான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்த ஊருக்கு போகிறது தான் பிளானு. ஆனால் பிளான் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு, ஏன்னா வாகமான் கிளைமேட்டை நாங்கள் பார்த்தோன்னே எங்களுக்கு இங்கே ஸ்டே பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணிடுச்சு. அதனால் கிளாஸ் பிரிட்ஜ் மட்டும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ கிளாஸ் பிரிட்ஜ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 250 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ப்ரைஸு. ஆனால் நாங்கள் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் மட்டும் தான் பார்த்தோம். 5:30 or 5 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால் எங்களுக்கு அது மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லாரும் பேனஷூட்டில் பறக்கிறாங்க. ஐயோயோ, இதுதான் கவர் பண்ண முடியல, அங்கே தான் இப்போ நாங்கள் போகிறோம். ஆமாம், டேரக்டாக போய் கவர் பண்ணுறோம். வந்து பேராஷூட்ல பறக்கலான் இருக்கா, ஆனா அதைய வெயிட் தாங்குமான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம போய் அங்க செக் பண்ணுவோம். 2000 ரூபா 3000 ரூபான்னு கேட்டாங்க, நான் பறக்க மாட்டேன். 100 ரூபா 200 ரூபான்னு கேட்டேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோட யூடியூப் சேனல்ல பார்த்து யாரும் எங்கேயும் கிளம்பிடாதீங்க, ஃபன்னுக்கு மட்டும் தான். நாங்க ஃபைனலா வந்துட்டோம். இடுக்கி கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. இது வர்றதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம வந்து காருக்கு வந்து தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 250 ரூபா ஒரு ஆளுக்கு வந்து கேட்குறாங்க. வெறும் 5 மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம அந்த கிளாஸ் பிரிட்ஜில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், அதுக்கு நம்ம வந்து 250 வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்குள்ளேயே எவ்வளோ ஃபோட்டோஸ் எவ்வளோ வீடியோஸ் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துங்க. ஒரே க்ரௌடாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம அடிச்சு பிடிச்சி எடுத்துக்கணும். இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது பயம் இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நான் மட்டும்தான் உள்ளே பயப்படுறேன்னு நினச்சேன், ஆனால் நிறைய பேர் பயந்துட்டு தான் இதில் நடக்கிறாங்க. ஒன் டைம் போய் நம்ம இதை இந்த ஸ்பாட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதுக்கு மேலாம் கேட்டால் எனக்கு தெரிஞ்சது வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 250க்கு 5 மினிட்ஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அதை அலோவ் பண்ணலாம். பட் நைஸ், நாட் பேட். நான் இந்த இடத்துல கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன், பிகாஸ் நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்காமல் விட்டுட்டேன். எனக்கு தெரியல 5 மினிட்ஸ் தான் வந்து இங்கே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் இடுக்கியிலேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு கொச்சின் போனோம். காக்கநாடு பக்கத்தில் தான் நாங்கள் வந்து ரூம் போட்டிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டே நாங்கள் எங்கே போனோம், என்ன பண்ணோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.